ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெரியபாளையம் வந்து ரோட் ட்ரிப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து தேர்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. எதுவுமே அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இந்த இயர் வந்து எதுவும் செலிப்ரேட் பண்ணலை. சரி, கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரியபாளையம் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். அதான் இதே ஒரு வ்ளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சண்டேன்றனால பெரியபாளையம் கோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே சண்டே வந்து கோவில் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலுமே வந்து அந்த சைட் போகிற சைட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய இந்த வயலில் அந்த மாதிரி நிறைய அழகழகாக இருக்கும். சரி, எதுக்காகவே வந்து சும்மாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். உங்களுக்கு வந்து நேச்சர் அண்ட் க்ரீனியான அந்த ப்ளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரியபாளையம் வந்து நீங்கள் வந்து போகலாம். அந்த சைடு ரோடு ஃபுல்லாகவே இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வயல்வெளி அதுக்கப்புறம் இந்த க்ரீனியான ப்ளேஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். சரி, அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள். கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு சைடில் வந்து பார்க்கிங் இருக்குது, பைக்லாம் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக தனியாக பார்க்கிங் இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து பைக்கு அதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். என்னது பேர் என்ன? மாடுன்னு கரெக்டா சொல்ற பேர, அது பேர் என்னடா? மாடே. மாடா? சரிடி, அழகி அழகி. அங்க ஒரு மாடா? வேற எங்க இருக்கு மாடு? வேற எங்க இருக்கு மாடு? வண்டியை பார்க்கிங்ல நிறுத்திட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் நாங்க. சைடுல வந்து நிறைய கடைங்க இருக்கு.
காய்கறிலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே விற்கிறாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது செடியிலேருந்து பறித்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருக்காங்க. இந்த சைட் பாருங்கள், மண்பானை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. கோயில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஓப்பனாக இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் தான் பூ சொன்னாங்க கேட்டதுக்கு. இந்த சந்தில் தான் சாமி பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அந்த சந்திலே வந்து நிறைய மொட்டைலாம் அடிக்கிறதா இருந்தால் கூட மொட்டை அடிக்கிறாங்க, முடி எடுக்கிறாங்க. பிரகதி பாப்பாவுக்கு வந்து சொப்புலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நின்னோம். இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க அந்த சமைக்கிறதுக்கு தேவையான அந்த பாத்திரம்லாம் வச்சு உட்காந்து விளையாடிட்டுருக்கா. சரி, அவளுக்காகவே இந்த சொப்பெல்லாம் வாங்கினா கொஞ்சம் விளையாடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொப்புலாம் கொஞ்சம் அவளுக்கு வாங்கிட்டு இருந்தோம். கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்ததும் செம பசி எடுத்துச்சு. சரி, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டோம். பாப்பாவுக்கு வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணோம். பரோட்டா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், வேறு எதுவுமே அவள் சாப்பிட மாட்டா, காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் ஃப்ரைட் ரைஸும் அவருக்கு வந்து கொத்து பரோட்டா, கொத்து பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். Thank you.